எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பகவான் ரமணரும் சரி, பகவான் புத்தரும் சரி, ரெண்டு பேரும் பகவான் ரமணர் வந்து இப்படி இருக்கு, பரம்பொருள் இப்படி இருக்கு, நம்முடைய உண்மையான சுரூபம்ன்றது வந்து இது அப்படின்னு அந்த இடத்தை நோக்கி இரண்டற்ற ஒரு இடம் அது. இரண்டுன்னா என்ன, அதுக்கு அந்நியமா ஒண்ணுமே கிடையாது. அது வந்து மனிதனால உணரக்கூடிய உருவம் கொண்டதும் இல்லை, அருவம் கொண்டதும் இல்லை. உருவம் அருவம் சகலத்தையும் அந்நியமா விடாமல் வந்து ஒரு பொருள் இருக்கு, அது வந்து அறிவு. அது உருவமானு கேட்டீங்கன்னா இல்ல, உருவம் தானு கேட்டீங்கன்னா ஆமா, உருவத்து உருவமானு கேட்டீங்கன்னா ஆமாம் இல்லை ரெண்டும் பதில், அருவமானு கேட்டீங்கன்னா ஆமாம் இல்லை பதில், சூன்யமானு கேட்டீங்கன்னா ஆமாம் இல்லை பதில். புரியுதுங்களா?
எல்லாத்துக்கும் ரெண்டு பதிலும் வந்துடும். ஏன்னா இரட்டைகளை கடந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும் இரட்டைகள்னா என்ன. நம்ம வந்து அதுக்கு வந்து புரிஞ்சிக்கிறதுன்றத விட நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம், ஆனா நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு அதனோட உண்மை தெரியல. நான் வந்து எல்லா சத்சங்கத்திலையும் திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கிட்டே வரேன். ஆழ்ந்த உறக்கம்ன்றது பரம்பொருள் நிலை, ஜீவன் முக்தி நிலை, மெய்ஞான நிலை, தன்னை அறிந்த நிலை, அடைந்த நிலை, சாயுஜ்யம்னு வாங்க. சாயுஜ்யம்னா அதாகவே மாறிவிட்டோம். நீ அதுவாக இருக்கிறாய்னு வேத மந்திரம் சொல்லுது இல்லைங்களா, அந்த அதுவாகவே மாறின நிலை ஆல்ரெடி வந்து ஆழ்ந்த உறக்க நிலை அதுல இருக்கு. சரி, இப்ப வந்து இத வந்து நம்ம விழிப்பு நிலையில நீங்க கேட்க, நான் சொல்ல, நீங்களும் சாதகம் பண்ண, அப்படி வந்து அந்த நிலையை அந்த நிலையை விலக்கி சாதகம் கிடையாது. இதை ஆழ்ந்த உறக்கத்தை விலக்கி, ஏன்னா அங்க தனியான ஒரு நான்ன்றது அடியோட இல்லை, கம்ப்ளீட்டா இல்லை. இதை வந்து முடித்து, இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையான உயிர், உண்மையான இருப்பு, உண்மையான காலத்தை கடந்த இருப்பு. காலம்ன்றது வந்து நம்ம மனம் மூலமா எழுந்துக்குது, மனம் மூலமா எழுந்துக்குது காலம். மனம் மூலமா என்ன, மனம்னா என்ன, எண்ணங்கள். எண்ணங்கள் எல்லாம் அடிப்படையில வந்து காலத்தினுடைய தண்டவாளத்து மேல ஓடுற வண்டி. எண்ணங்கள் எல்லாம் போருமா போய்கிட்டே இருக்கு. தண்டவாளத்துல இருந்து ட்ரெயினை பிரிக்க முடியாது இல்ல, அத போல காலத்துல இருந்து எண்ணத்தை பிரிக்க முடியாது. இத வந்து பகவான் புத்தர் வந்து இந்த சைடு பொய்களுடைய சைட வந்து அவரை மாதிரி விவரிச்சவங்க கிடையாது. பொய்களோட சைட புரியுதுங்களா, மெய்யோட செயடையும் அதுல கொண்டு போய் புகுத்தி, மெய் தான் எங்க, மெய்க்கு தான் பொய். மெய்ன்னு ஒண்ணு இருக்கணும் இல்ல, சூரியன் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கற ஒரு பெரிய நட்சத்திரம் இருக்கும் இந்த இந்த 11 கோள்களுக்கும். அப்புறமா தான் நிழல், கரெக்டா, எல்லா கிரகங்களும் சுத்திக்கிட்டு வருது, அதனுடைய எல்லாமே கோள வடிவம், உருண்டை வடிவம் கொண்டது. எல்லாத்துக்கும் பாதி நாள் வந்து இருட்டு, பாதி நாள் இது எல்லாம் இயக்க வைக்கப்படுகிறது, இயக்கம் நடக்குது. இயக்கம் இயங்க வைக்கப்படுகின்றனாலே என்னமோ அறிவு விஷயம் அங்க நடக்குது. மேக்னெட்டிசம் கூட அறிவு தானேங்க. ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு கோள்கிட்டையும் காந்தத்தன்மை இருக்கு, துருவங்கள்ல காந்தத்தன்மை இருக்கு. அதைதானே கண்டுபிடிச்சாங்க, ஏன் சுத்துது, தன்னுடைய அச்சிலேயே ஏன் சுத்துதுன்னு பார்த்தா வடதுருவம் தென்துருவத்தை இழுக்குது, தென்துருவம் வடதுருவத்தை இழுக்குது. சோ உருண்டுகிட்டேவும் இருக்கு. சூரியன் மெகா மேக்னெட் போருமா, ஹையஸ்ட் மேக்னெட், கோள்களையே இழுக்குது. புரியுது, கோள்களும் தங்களோட நிலையில இருக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா, பக்கத்துல பக்கத்துல ஆர்பிட்ல நிறைய கோள்கள் இருக்கு. 9 நவகிரகம்ன்றாங்க, நவகிரகங்கள் அவைகளுடைய சந்திரன்கள். இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கண்ணுக்கு தெரியாத, புலன்களுக்கு புலப்படாத திசைகளாக அங்கு இயங்க வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. போருமா, விஞ்ஞானம் அதுதானே சொல்லுது, ஃபர்ஸ்ட் சொல்றதே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், விசை, புவியீர்ப்பு விசை. அப்புறம் ரெண்டாவது வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள், அது ஒரு விசை. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்சஸ், அப்புறம் வீக் நியூக்ளியர் ஃபோர்சஸ். இந்த 4 விசைகளுக்குள்ள இந்த கம்ப்ளீட் பிரம்மாண்டமான பிரபஞ்சம் தோற்றத்துக்கு வந்திருக்கிறது. எல்லாம் வந்து அவை அவைகள் ஒரு மண்துகள், மண்துகளா இருக்கணும்னா அது ஆகாசமாகவும் இருக்கணும், ஆகாசத்துக்குள்ள அந்த மண்துகள் இருக்கணும்னா எல்லாத்துக்கும் அது அதுக்கு உண்டான விசைகள் வந்து அவை அவைகளை அப்படியாக இருக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த சச்சினசனுடைய மூலம் வந்து அம்ம பொருள். பொருமா, ஒரு மண்துகள் இப்படி போடுவோம், கொஞ்சம் மண்ணை எடுத்து அப்படி போடுறோம், அதுல எது எது எங்கெங்க டெபாசிட் ஆகி அப்படியே ஒரு சின்ன மலை மாதிரி, இவ்வளவு மணல், கைப்பிடி மணல் இப்படி போடுறோம், போட்டீங்கன்னா அப்படி சரிஞ்சு ஒரு கிரானைட் தரையில அப்படி போய் உழுது. எந்த துகள் எங்கெங்க உட்காரணும், எது மேல எது உட்காரணும்ன்றது முதற்கொண்டு இந்த விசைகள் வந்து தீர்மானிக்கின்றது. இது வரைக்கும் தான் விஞ்ஞானம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. விஞ்ஞானம் கிராண்ட் பிகினிங்கா ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுச்சு, எங்கேயோ போய் முடிச்சு வச்சிருச்சு, மனிதனுக்கு ஒரு வழியை காட்டிடுச்சு.
அதுல வந்து 2500 வருடங்களுக்கு முன்னாடி பகவான் புத்தர் என்ன சொன்னாரு, இந்த வாழ்வு வாழ்வு வாழ்பவர்கள் அப்படின்றதே வந்து துக்கமயமானது. லைஃப் இஸ் துக்கா. ஏன் வந்து அதை சொல்லணும், ஏன் துக்கம் சொல்லணும், ஏன் துக்கம் சொல்லணும்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் அன்ரியல், ஆனா ரியல் மாதிரி இருக்கு. எழுந்துட்டவனுக்கு ஒவ்வொரு க்ஷணமும் உன்ன மாதிரி இருக்கு. சோ உன்ன மாதிரி இருந்தாலும் அது பொய், பொய் உன்ன மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும், உங்க நம்பிக்கை வலுப்படும். பாஷை தெரியாதவனா இருந்தாலும் சரி, பாஷை தெரிந்த நாகரிகமுற்ற நாம இருந்தாலும் சரி, அதை நம்புவோம் இல்லைங்களா. ஆனா அங்க பொருளே இல்லை. எப்படி தானல் நீர்ல தண்ணியே இல்லையோ, மான்கள்லாம் ஏமாறுதுன்றதோ, நாம் கூட வந்து அப்படி பார்க்கும்போது போக 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 காணல் நீர் வந்துகிட்டே இருக்கும், பட் அதுக்குள்ள ஒன்றும் கிடையாது. அது வந்து பலவிதமான கண்டிஷன்ஸ்னால அந்த உச்சி வெயில தான் வேற தெரியும், அது காத்தால வெயில தெரியாது. 12 மணிக்கு தான் காணல் நீர் தெரியும். ஒரு 3 மணிக்கு டில்ட் ஆயிடுச்சுன்னா கூட சூரியன் வந்து காணல் நீரை உற்பத்தி பண்ணாது பூமியில. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டா 12 மணிக்கு தெரியும். அந்த மாதிரி நாம் நான்ல மாட்டின் இருக்கும் போது மயங்கி கிடப்போம், எல்லாம் மயக்கம், எல்லாம் இரட்டைகள் இருக்கு அதுல. அதாவது பொய்கள் எல்லாம் உண்மையா தாண்டவம் ஆடும், உண்மை இல்லாமே போயிடும். இந்த சயின்ஸை வந்து அவர் கண்டுபிடிச்சு வச்சுட்டார், யாரு, பகவான் புத்தர். அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னார்னா, நாலு ஒரு மனிதனுக்கு உண்டாவது எது, ஃபர்ஸ்ட் பிறக்கிறான், அப்புறம் வாழ்கின்றான். வாழ்தல்னா என்ன, ஏஜிங்க. அப்புறம் வந்து நோய், நோயுறுகின்றான். வாழ்கின்றான், நோயுறுகின்றான், வயோதிகம் ஆகின்றான், மரணிக்கின்றான், இறக்கின்றான். இது நாலுமே வந்து மைண்டோட பிளே. இதை கண்டுபிடிச்சவர் புத்தர். பொறுமா, பிறப்பு அப்படின்றது எங்கேருந்து உற்பத்தி ஆகும் சொல்லுங்க. ஆதிவாசிக்கு பாஷை கிடையாது, ஆனாலும் உணர்ச்சியில இருந்தான். உணர்ச்சி இருந்தது, தசி உணர்ச்சி இருந்தது, தாக உணர்ச்சி இருந்தது, கோபம் இருந்தது, பொறாமை இருந்தது, போட்டி இருந்தது, எதிர்ப்பு இருந்தது, வஞ்சம் இருந்தது, எல்லாம் எல்லா உணர்ச்சிகளும் இருந்தது. பாஷை மாத்திரம் இல்ல, உணர்ச்சி இருந்தது. அஞ்சு அறிவு மிருகம் உணர்ச்சி மயமா இருக்கு. சோ அதுலேருந்து கொஞ்சம் அடுத்த ஜென்மமா வந்தவன் தான் மனிதன். பாஷை மாத்திரம் இல்லை, மைனஸ் லாங்குவேஜ். சோ காடுகள்ல வசிச்சுக்கிட்டு உணர்ச்சி மயமாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆக மொத்தத்துல இந்த உணர்ச்சி தான் வந்து அடிப்படை அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார். உணர்ச்சி மேல வந்து பாஷை உற்பத்தி ஆகுது காலங்கள்ல. அது அப்படியே கிரகிச்சதெல்லாம் வந்து அதுக்கேத்த மாதிரி பிறவி எடுக்குது. இது பிறவி எடுக்குது, மனம் பிறவி எடுக்குது. பதிவுகள் பிறக்கின்றன, பிறவிகளாக தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு 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 நாள்ல ஒரு ஒரு க்ஷணத்துல நம்ம புத்தியில ஏற்படுற ஒரு பாவம், அந்த பாவத்தை அடிப்படையாக கொண்ட உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகள் உணர்ச்சிகளை மூடிக்கொண்டு எழுகின்ற அனைத்து எண்ணங்கள், இவைகள் எல்லாமுமே பிறப்பு. எப்படி வந்து மண்ணுக்குள்ள நாளைக்கு ஏதோ ஒரு தருணத்துல முளைவிட போகின்ற ஒரு கூத்து ஏற்கனவே ப்ராசஸ்ல இருக்கோ, அந்த மாதிரி நம்மளுடைய மனம் வந்து, இப்ப நம்ம எல்லாரும் 79 கோடி மக்களாகவும் இருக்கும், பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சம், நிறைய எண்ண முடியாத அளவுக்கு நட்சத்திரங்கள், எல்லையில்லாத ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இந்த பூமிக்குள்ள இருக்கிற இந்த மனிதர்களால கண்டுபிடிக்கப்பட்ட 1, 2, 3 மூலமாக 2018 இன்னைக்கு அப்படின்ற வருடங்கள், எண்ணிக்கைகள், நம்பர்கள், புரியுதுங்களா, நம்பர், ஜெண்டர், காலம், தேசம், அனைத்து உயிரினங்கள், ஒரு செல் அமீபாலேந்து அஞ்சறிவு பிராணி, 6வது அறிவு கொண்ட இந்த பேசக்கூடிய மனிதர்கள் வரைக்கும் சகலமும் வந்து மனத்திலிருந்துதான் வந்து கொண்டிருக்கின்றது. மனம்தான் இங்கு பிறவி. சோ மனத்துல வந்து நம்ம வந்து நானு நம்ம நினைக்கிற அந்த உணர்ச்சியை தான் நம்ம வந்து நான் சொல்றோம். கரெக்டா, எல்லா உணர்ச்சிகள், இந்த உணர்ச்சிகள்லாம் வந்து அங்கேயே ரெக்கார்டிங் நடக்குது. குழந்தை பிறந்திருக்கு, காலத்துல அவனுக்கு வந்து அவனுடைய குணங்கள் எல்லாம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு மாங்கன்னு முளை விட்டு செடியா வந்திருக்கு. ஒரு காலத்துல ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துல அப்படியே பூவாகி காயாகி கனியாகி, அந்த கனியில என்னென்னலாம் ரசம் இருக்கணும்,
இனிமை எவ்வளவு இருக்கணும், புளிப்பு எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு நாள்ல அது வந்து நல்ல பர்ஃபெக்ட் ருமானி மாம்பழம் ஆகணும், இல்லாட்டி பங்கனப்பள்ளி மாம்பழம் ஆகணும், இல்லாட்டி வேற ஒரு கொய்யாவா ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் கூட சாப்ட்வேர்ல இருந்து வருது. ஆனா அந்த காலத்துல வந்து இப்படி இந்த காலம் போல கம்ப்யூட்டர் வந்து இதை சர்வசாதாரணமா விளக்கிக்கிட்டே இருக்கு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டு, காப்பி, பேஸ்ட், டூப்ளிகேட், ஒரு ஒரு மெயில போட்டுட்டு லட்சம் பேருக்கு ஷூட் பண்ணலாம், லட்சம் பேருக்கு அது இமெயில அனுப்பிச்சிடலாம், ஒரே இன்ஸ்டன்ட் டைம்லயும் வந்து இன்ஸ்டன்டேனியஸா போயிடுது. அனுப்பிச்ச உடனே சென்ட், யுவர் மெசேஜ் சென்ட் அப்படின்னு ஸ்பாட்ல அப்படி தட்டின உடனே பட்டனை தட்டின அடுத்த செகண்ட் வந்து சரக் அங்க போயிடுறது, அயர்லாண்டுக்கு போயிடுது, அங்க நியூயார்க் போயிடுது, அங்க போயிடுது, இங்க போயிடுது, பணம் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க சார் 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 சார். இது வந்து இது வந்து இதை வந்து அந்த ஆன்ம பொருள் வந்து பயாலஜிக்கலா பண்ணது, பொருமா பயாலஜிக்கலா பண்ணிக்கிட்டது. பயாலஜி என்ன, உயிரியல், உயிரியல் ரெப்ளிகேஷன் மல்டிபிளிகேஷன் பலவாக. அந்த உணர்ச்சி லெவலா இருந்த அந்த தன்மையில இருந்து இந்த உள் பேச்சு பேச்சு ஒன்னு ஸ்டார்ட் ஆச்சுங்கய்யா, அந்த பேச்சு எப்படிங்க அந்த இடத்துல வந்து வந்தது முதல்ல? அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த சைகை பாஷை இருந்தது. அவன் வந்து ஒன்னத்தை பாக்குறான், ஒரு பொருளை பாக்குறான். அதாவது இதுக்கு இது நடந்தது வந்து எவ்வளவோ தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல தான் பாஷையா மாறிச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் பாடி லாங்குவேஜ் தான், தவிச்சிருக்கான் குளிர்லையும் காத்துலையும் வெப்பத்துலையும் போராடி போராடி அந்த உணர்ச்சிகள் எல்லாம் என்ன ஆச்சு, ஓலமிட்டு உள்ளுக்குள்ளேயே புரியுதுங்களா. அந்த நோயிங் மாத்திரம் நிறுத்தவே முடியாதுங்க. ஒரு 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 உயிர்ப்புக்கு உண்மையான உயிர் வந்து ஆன்ம பொருள், புரியுதா? அது வந்து வார்த்தைகள் எல்லாம் தேடுது, ஒரு ஜீவன் மூலமா தேடுது. இப்ப ஆன்ம பொருள் தனியா இல்லை, நம்ம மூலமாவே இருக்குன்றதுதான் அதனுடைய ஃபைனல் உண்மை. அதாவது முக்கியமா மனிதன் கிட்ட, அதனாலதான் ஞானம் அடையிறதுன்றது வந்து அல்டிமேட், திருப்பி நம்ம சொரூபத்திலேயே நம்ம போய் ஐக்கியம் ஆறுதுன்றது ஒரு கிளியர் கட் ப்ராஜெக்ட் ஃபார் எ ஹியூமன் பீயிங். அதனாலதான் நான் அப்படியே தலைப்பை கொடுத்துட்டேன், செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் த சோல் பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பர்த். ஹியூமன் பர்த்னா என்ன, ஹியூமன் இன்டலெக்ட், அவ்வளவுதான். இதுதான் ப்ராஜெக்டா இருக்கணும், என்ன தன்னைத்தானே அறியணும். எங்கேருந்து இப்ப கேட்டீங்கல்ல பாஷை எங்கேருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து காட்சிகளை பார்த்து 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 ஒரு 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 மாம்பழத்தை பார்த்து அதை சாப்பிடக்கூடியதுன்னு அவங்க கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு விதமான ஓலத்தை எழுப்புறாங்க, எழுப்பும் போது அது வந்து மாம்பழமா மாறிடுறது அந்த வார்த்தை, புரியுதா? ஆனா இது நடக்கிறதுக்கு வந்து எவ்வளவோ தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆயிருக்கு. அப்புறம் உணர்ச்சி லெவல்லே வந்து அந்த நாட்டம் வந்து அங்கேயே ஆரம்பிக்குதாங்க. அது உணர்ச்சி லெவல்லே தேடுதுன்னு சொன்னீங்க இல்லைங்க, உணர்ச்சினாலே வந்து வெடிகால் பெறணும், வெண்டிலேட் ஆகணும். அந்த அந்த அறிவை அறிவு அறிவை நோக்கிய பிரயாணம் தான் எல்லாத்தினோடதும். ஒரு எறும்பு கூட வந்து ஒரு ஸ்மெல்ல வந்து எங்கேயோ உணருது, அதே ஃப்ளோர்ல எங்கேயோ சக்கரை வந்து கொட்டி கிடக்குன்றத உணருது. நம்ம வந்து அந்த இடத்துல சக்கரையை இது எறும்பே இருந்திருக்காது, அந்த இடத்துல நம்ம சக்கரையை சிந்திருப்போம். பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ வந்துடும், ஆயிரக்கணக்கில் வந்துடும், புத்தே கட்டிடும். அப்படின்னா என்ன, அறிவு வந்து இன்ட்ரின்சிக்கா எல்லா ஜட பொருட்கள்லையும் இருக்கு, சக்கரையிலையும் இருக்கு, அங்கேயும் இருக்கு, எல்லா இடத்துலையும் ஊடுருவு வந்து ஒரு அறிவு இருக்கு. அந்த இனிமை அப்படின்றது அந்த எறும்புக்கு ஆகாரமாப்படுது. ஸோ அதனுடைய புலன்களுக்கு வந்து இன்பில்ட்டாவே வந்து சக்கரையை நோக்கிய பிரயாணம் வாழ்க்கையோட ப்ராஜெக்ட் மாதிரியே போகுது, புரியுதுங்களா? எப்படி வந்து தேனி வந்து தேனுக்குன்னே பிறக்குதோ, மலர்களில் இருக்கிற தேனை வந்து எடுத்துக்கொண்டு வந்து கடையில சேர்க்கறதே அதனுடைய வாழ்க்கையா இருக்கும். அத போல வந்து ஒவ்வொரு இன்செக்டும் ஐந்தறிவு வரைக்கும் அவைகளுடைய உணர்ச்சிகள் எல்லாம் இவன் கண்டுபிடிச்சிட்டான் மனுஷன், புரியுதுங்களா? ஒரு யானையை வச்சு வேலையை வாங்கிக்கிறான், எல்லா வேலையும் வாங்கிக்கிறான். சர்வசாதாரணமா மலைகள்ல ட்ரெக்கிங் எல்லாம் போய் பாரங்களை தூக்கிட்டு போறதுக்கெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறான், எல்லாம் பண்ணிக்கிறான் மனிதன். ஏன்னா மனிதனோடது வந்து ஆறாவது அறிவான புத்தி, அந்த புத்திக்குள்ள அவனும் அந்த மாதிரிலாம் இருந்து வந்திருக்கான், புரியுதா? அதனால வந்து அவனுக்கு வந்து ஒரு யானை பாகன்றவன் யாரு, யானையுடைய சைக்காலஜி அவனுக்கு சர்வசாதாரணமா அத்துப்படி. அதோட அவன் ஒரு மாதிரி பாஷை பேசுறான்.
இங்க வந்து இது வந்து பாஷை வந்து பெரிய விஷயம் இல்லை, ஆனா அது வந்து ஒரு மொழியா மாறி நாகரீகமுற்று அதனுடைய பின்னக்கள்னு வாங்க, அது ஹையஸ்ட் ஹையஸ்ட்ல வந்து அவன் வந்து ஞானம் அடைகிறதுன்றது அந்த வார்த்தையே திறக்கிறது கடைசியா, புரியுதா? திருப்பி அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். ஞானத்துல என்ன பண்றோம் நம்ம, வார்த்தைய வந்து உணர்ச்சியிலேருந்து பிரிக்கிறோம். ஆக்சுவலா என்ன பண்றோம், உள்ள நிக்கணும்னு சொல்றோம், பாவத்துக்கு பின்னாடி நிக்கிறதுன்னு அர்த்தம், பாவத்துக்கு பின்னாடி பேசாம நிக்கணும். ஃபர்ஸ்ட் பாவம் மாத்திரம் இருக்கும், பேச்சு துள்ளிக்கிட்டு வரலாம்னு பார்ப்போம், புரியுதுங்களா? ஒரு பாப்கார்ன் பொரியற மாதிரி உள்ளுக்குள்ள வார்த்தைகள் துடிக்கும், பட் பேசக்கூடாது, பேசாம பார்க்கணும். அந்த வார்த்தை சேரலன்னா அந்த உணர்ச்சிக்கு இருப்பு இருக்கான்னு பார்க்கணும், புரியுதா? வார்த்தை சேர்ந்ததுனால பதிவாயிடுது, புரியுதுங்களா? ஆடியோட சேர்ந்து உணர்ச்சி வந்து ஒரு 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 கோப உணர்ச்சி என்ன ஏதுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களோட கோபம் எது கோபப்பட்டு இருக்கோம், ஏன் இப்ப கோபமா இருக்கேன்னு கேட்பாங்க, அவனுக்கே சொல்ல தெரியாது, பதில் சொல்றது எதுக்குன்னே தெரியாது. அது பசி பசி கோபமா கூட இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த மாதிரி வந்து அங்க வந்து சேரணும், வார்த்தை வந்து சேரணும். ஐயா இப்ப வார்த்தையோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னு சொல்ல வரீங்க ஐயா. இப்ப வந்து நம்ம பார்க்கும்போது இப்ப உணர்ச்சியில வந்து வெளியில வரும்போது வெறும் உணர்ச்சியா அதை செயல்பட்டு போச்சுனாக்கா அது ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையா. இப்ப ஒரு எறும்பு வருதுனாக்கா ஒரு ஒரு பொருளை சாப்பிடுது அது அவ்வளவுதான், அதோட மறந்து போச்சு, மறந்து போச்சு, அந்த மொழி இல்ல. அதே மாதிரி மனுஷனுக்கும் நமக்குள்ளயும் வருது, ஆனா சொல்லற சும்மாரு அந்த இது, அது நம்ம சொல்லா கன்வெர்ட் ஆகாம இருந்ததுனாக்கா ஜஸ்ட் ஒரு உணர்ச்சியாவே வந்துட்டு உணர்ச்சியாவே அப்படியே அடங்கிடும், ஆனா அது ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இருக்காது, போகவே போகாது, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே போகாது. ஏன்னா வந்து அதுக்கு ஒரு மொழி கொடுக்கும் போது நீங்க ஆறாவது அறிவு கொண்ட ஒரு மனிதனாக உங்களை ஃபீல் பண்றீங்க. ஒருத்தரை பார்த்து ஏதாவது ஒருத்தர் வந்து நம்மளை அவமரியாதை பண்றதோ இல்லாட்டி புகழறதோ, புகழ்ந்தா நம்ம அப்படியே கழிக்கிறோம் இல்ல, அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்பா என்னை பத்தி என்னெல்லாம் சொல்ற, எப்படி புகழறா இருப்பார் அப்படின்னா, என்ன உள்ளுக்குள்ள அந்த நான்குள்ள ஒரு இது ஏறுது, புரியுதா? ஒரு பவர் ஏறுது, புகழும் போது பவர் ஏறுது, அதே இவங்க வந்து இகழும் போது தாக்குறது. சோ அந்த இகழ்ச்சிக்கு காரணமும் பேச்சு, புகழ்ச்சிக்கு காரணமும் பேச்சு, அது அந்த உணர்ச்சியோட சேரும் பொழுது எவர் லாஸ்டிங்கா இந்த பிரபஞ்சத்துல அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. இதை விசாரிக்காட்டி நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, யூ கேன் நாட் டிரான்சன் தட் ஃபீலிங், புரியுதுங்களா? புகழ்ச்சியை டிரான்சன் பண்ணீங்கன்னாலும் இகழ்ச்சியை டிரான்சன் பண்ணீங்க, ஏதாவது ஒண்ணுத்த டிரான்சன் பண்ணீங்கன்னா எல்லாத்தையுமே கடந்துடுறீங்க, அந்த லாட்டையே கடந்துடுறீங்க, புரியுதா? புகழ்ச்சிய கேட்டு கேட்டு ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் இப்படிதான் புகழ்ந்துட்டு இருப்பாங்க, புகழ்ச்சியில ஒண்ணும் இல்லப்பா, ஞானமா உணரப்படணும் வேற, புரியுதுங்களா? வெறும் லாஜிக்கல் கிடையாது, இது விழிப்பு நில பட்டிமன்றம் நடத்தி லாஜிக் கிடையாது, ஆன்மீகம் உண்மையான நான கண்டுபிடிக்கிற ஒரு தனி இன்டலெக்டனுடைய புத்தியினுடைய லைஃப் டைம் ப்ராஜெக்ட், அதுக்கு எல்லா காலமும் சேர்ந்து இப்ப கூறு சேர்ந்து வந்திருக்கு. எப்படின்னா கம்ப்யூட்டர்னாலே வந்திருக்கு, கம்ப்யூட்டர் அதே வேலையை பண்ணுது மல்டி டைமென்ஷன்ல. சொல்லுங்க ஐயா, இங்க ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க ஐயா. இப்ப வந்து ஞானத்தால உணரணும், இது வந்து ஒரு பட்டிமன்றம் வச்சோ இல்ல பிரிச்சு, இப்ப சாதா ஒரு பாம்பரண்ட கூட சொன்னா கூட சரி ஓகே நான் இதை பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க, பட் அது நெக்ஸ்ட் டைம் வரும்போது அதை மறந்துடுவாங்க, அது மறுபடியும் செஞ்சே ஆவாங்க ஐயா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து ஒரு குழந்தை இருக்கு ஐயா, இந்தாண்ட வந்து என் தம்பி இருக்கான், இன்னாண்ட என் மனைவி இருக்காங்க, இந்தாண்ட ஒரு தேர்ட் பர்சன் ஒரு ஆட்டோவாலா இருக்காங்க ஐயா. இப்ப இந்த நாலு பேர் மத்தியில இப்ப என் குழந்தை வந்து போடான்னு என்ன சொல்லுது ஐயா, என்னுடைய அந்த தாக்குதல் வந்து கம்மியா இருக்குது. என் தம்பி வந்து சொல்றான் ஐயா கொஞ்சம் லைட்டா இருக்கு, இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய மனைவி சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, இதே ஒரு ஆட்டோவாலா. இப்போ இதுல கோபத்தை வந்து உள்ள எடுத்துட்டு வருவோம் ஐயா, இந்த கோபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நாலு பர்சனும் சொன்ன ஒரே வார்த்தை போடான்னு சொன்ன ஒரு வார்த்தை. ஆனா ஏன் வந்து இத்தனை வித்தியாசங்கள் இருக்குது ஐயா நடுவுல, ஏன் அதோடைய தாக்குதல் வந்து இதுல, இதை நான் எதுக்காக சொல்றேன்னாக்கா இந்த ஞானமா இதுல எப்படி பாக்குறது. இப்ப ஞானத்தா பாத்தனாக்கா இவன் என் குழந்தை போடான்னு சொன்னாலும் என் மனைவி போடான்னு சொன்னாலும் என் தம்பி போடான்னு சொன்னாலும் ஒரு ஆட்டோவில போனான்னு சொன்னாலும் நான் அதை நாலுத்தையுமே ஈக்குவலா பாக்குற அந்த மனசு வந்து பாத்தனாக்கா எப்படி ஐயா வரும், அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க ஐயா. ஞான பார்வை நீங்க இப்ப பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து நான் சொன்னேன்னா லாஜிக்கல் பட்டிமன்றம் நடத்துறது கிடையாதுன்னு ஏன் சொன்னேன்னா பட்டிமன்றம் கேளிக்கையா போய் முடியுது. பெரிய அவர் வந்து ராமருடைய அந்த உணர்ச்சியை வச்சு
பயங்கரமா பட்டிமன்ற ராவணன், ராமன் நல்லவனா ராவணன் நல்லவனா அப்படின்னு ஏதோ ஒன்று ஆரம்பிப்பாங்க. பட்டிமன்றத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க, நீயா நானான்ற மாதிரி. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு இருக்கும். ஈகோ வந்து இட் இஸ் பில்ட் ஆன் டுவாலிட்டிஸ், இரட்டை உணர்ச்சிகள், புரியுதுங்களா? மதிப்புன்னா அதுக்கு ஆப்போசிட் அவமதிப்பு அதுக்குள்ளேயே இருக்கு. மேன்மைனா கீழ்மை அதுக்குள்ளேயே இருக்கு. நல்லதுன்னா கெட்டது இருக்கு, சரினா தவறு இருக்கு, ஏழ்மைனா வளமை இருக்கு. அப்படி எல்லா சகலமும் ஆண்னா பெண்ணு, புரியுதுங்களா? எல்லாத்துலயும் எல்லாம் இருக்கா? இதுக்குள்ள வந்து இது வந்து இரட்டை உணர்ச்சிகளை பாஷையோடையும் சேர்த்து பதிச்சு உடல் தோறும் மாறி 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 வந்துட்டு இருக்கு. அப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்கும் போது நாகரீகம் வளர்ந்துடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப மேன்மையான இலக்கியங்கள் எல்லாம் வச்சு பட்டிமன்றமா நடத்துவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல ஒழியாம பட்டிமன்றங்கள் நடந்துட்டு இருக்கோம். அங்க என்ன ஆகும், அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், லட்சோ லட்சம் பேர் டிவியில கேட்பாங்க, நேரடியாகவும் லட்சக்கணக்கான பேர் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா பேசுறவங்க எல்லாம் பெரிய அப்படியே புத்திய வச்சு அப்படியே சும்மா சொட்டி சொட்டி மையாண்டி பேச்சு விளக்கங்கள் நுட்பமான விளக்கங்கள் உணர்ச்சிக்குள்ள போறது அப்படின்னு போயிட்டு இருப்பாங்களே தவிர திருப்பி உணர்பவனே யாருன்றத வந்து யாருமே பாக்கறதில்ல. யாருக்கு இப்ப இந்த பட்டிமன்றம், அவர்கிட்ட பட்டிமன்றத்துல இந்த சைட எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிற அவருடைய புத்தியில இருக்கிறவர் யார்? இதுதான் உண்மையான நான் பொறுமா. இத வந்து ஜென்மாந்திரத்துக்கு இது நாள் வரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது. உணர்ச்சியை கடந்த வந்தான், எல்லா உணர்ச்சிகளையும் கடந்த வந்தான். கிட்டத்தட்ட அவன் என்னன்னு சொல்றது, அவனுக்கு பரம்பரையாவே ஆயிருக்கணும். ஏன்னா அந்த அந்த பார்வையில தான் தெரியும் இது வந்து வெட்டி பேச்சுன்னு தெரியும். எப்பேற்பட்ட நாகரீகமும் கிட்டத்தட்ட அநாகரீகமா போய் முடியுது. ஏன்னா அவன் கழிச்சுக்கிட்டு இருக்கான், அவனுக்கு புத்திக்கு நிறைய தாட்ஸ் கொடுக்குறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் ஒரே லாஜிக் லாஜிக் லாஜிக். ஹையஸ்ட் வே ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸே இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, புத்தியில வந்து புத்தியில தோன்றுகின்ற கருணை, புத்தியில தோன்றுகின்ற இரக்கம், அது கூட ஒட்டி எட்டி வரும், புரியுதுங்களா? என்னோட சமூகத்துக்கு தான் எனக்கு இறக்கம், இன்னொரு சமூகம் வந்துச்சுன்னா ஐயோ அவனுக்கு எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இவனே சண்டை போடுவான், எங்க எங்க இறக்கம் போச்சு. சோ எல்லா உணர்ச்சிகளும் இவங்க புத்தி மயமாக அது வரும்போது கலங்கப்பட்டு கலங்கம், அதனால பாஷையெல்லாம் கலங்கம் ஆயிட்டு. புத்தியை கடந்தவன், புத்தியை கடந்தவன்னா என்ன, தனி உணர்ச்சிகள் அத்தனையும் ஒரு உணர்ச்சியை பார்த்தாலே முடிஞ்சு போயிடும். ஒரு உணர்ச்சிய ஒரு பயம், அந்த பயத்துக்கு அந்த அதர் சைடு வந்து தைரியம் அப்படின்னு இருக்கு, புரியுதுங்களா? பயத்திலேயே தைரியம் இருக்கு, தைரியத்திலே பயம் இருக்கு. ஏன் இதுக்கு பயப்படுறோம், பயப்படுறவன் யார்? திருப்பி திருப்பி எல்லாத்துலயும் வந்து மையப்புள்ளி வந்து பேசிக்கொண்டிருந்தா பேசுபவன் யார்? கருத்துக்களை பட்டிமன்றத்துல அப்படியே பவர்ஃபுல்லா ராமரை பத்தி அப்படியே விளக்க விளக்க அப்படியே ஆடியன்ஸ் கரகோஷம் பண்ணுவாங்க, எல்லாம் என்ன காதல விழுந்து வெறும் ஒரு த்ரில்லு சென்சேஷன், புரியுதுங்களா? எல்லா பட்டிமன்றமும் பாத்தீங்கன்னா புலன்களுக்கு எல்லாம் வேட்டை. அன்னைக்கு என்னமோ நல்ல நாளாம், புரியுதுங்களா? எல்லாரும் கழிச்சுக்கிட்டு இருக்காங்களாம், ராமரை வச்சு கழிப்பாங்க, ராவணனை வச்சு கழிப்பாங்க, அத்தனை புராணங்கள் இலக்கியங்கள் எல்லாத்தையும் போட்டு கூறு போட்டு கூட்டம் கூட்டமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துலயுமே வந்து இதுக்கும் பாஷையே தருமையா தெரியாம ஆதிவாசி இருக்கா பாருங்க, அதுக்கு இதுக்கு வித்தியாசமே இல்லை ஞானியை பொறுத்த வரைக்கும், புரியுதுங்களா? அவன் அவனுக்கு பாஷையே இல்லை, வெறும் உணர்ச்சி மயமாவே ஒரிஜினலா உணர்ச்சியோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு பயம் தான் நிஜமான பயம். ஆனா இந்த பயத்தை மறைக்கிறதுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இவங்க நிறைய நம்ம சப்ஸ்டிடியூட் வச்சுப்போம், புரியுதுங்களா? உனக்கு பயந்தோம்னா உடனே என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவோம், நீ என்ன பண்ணு எப்பவும் போகும்போது உன் ஃப்ரெண்ட்ஸோட போ, அப்ப பயம் போயிடும், அப்படி இப்படின்லாம் நிறைய இதெல்லாம் வந்து பாஷை தெரிஞ்சதுனால வந்தது. பட் உண்மையா அவனோட பயத்தை போக்க முடியாது, புரியுதுங்களா? ஒரு குழந்தையோட பயத்தை கூட யாராலையும் அம்மாவால போக்க முடியாது, அப்பாவால போக முடியாது. பயந்தது பயந்தது தான், அது தனிமையில தான் வாடுது. நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவன் டீச்சரை கண்டு மிரண்டு இருந்தான்னா மிரண்டவன் மிரண்டவன் தான் இல்லையா? நீங்க சொல்லிட்டு இருக்கலாம், நீங்க பக்கத்திலே போய் உட்காரலாம் ஸ்கூல்ல கூட, ஆனாலும் டீச்சர் என்னை பத்தி இப்படி சொல்றாங்களே அப்படின்னு அவனுக்குள்ள ஏதோ காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அந்த என்விரான்மெண்ட் நீக்கவே முடியாது. அதனால இங்க வந்து இதுக்குதான் நான் சொன்னேன், ஞானமா வாழ்ந்தால்தான் வந்து இங்க வாழ்க்கையை ருசிக்கும். திருப்பி ஞானமா வாழ்றது தான் என்ன, ஞான பார்வைன்னா என்ன, அதை தான் பார்க்கறோம். ஞான பார்வைன்னா என்ன, இதெல்லாமுமே வந்து நம்ம தமிழ்ல சொன்ன அந்த கடவுள் வார்த்தையில வர அந்த உள்,
இந்த உள்ள வந்து கடக்கிறதுதான் இந்த தமிழ்ல வந்து இந்த வார்த்தையை அமைச்சிருக்காங்க, அற்புதம் அமைச்சிருக்காங்க. அவங்க ஆன்மீகம் அமைச்சதே என்ன, முதல்ல எண்ணங்களை கட, எண்ணங்களுக்கு அடிப்படையாக எண்ணங்களை உற்பத்தி பண்ணுவது உணர்ச்சிகள், திருப்பி உணர்ச்சிகளுக்கும் அடிப்படையாக ஒரு நான்னு ஒரு பாவம் இருக்கு. அந்த பாவத்துக்குள்ள அது வந்து கண்ணால பார்த்தாலும் உடனே ஜட்ஜ் பண்ணிடும். என்ன சூப்பரா பேசுறானே, சூப்பரா நிக்கிறானே, சூப்பரா இந்த பெர்ஃபார்ம் பண்றானே அப்படின்னு எடை போட்டுதுன்னா காம்படிஷன்ல தாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், உணர்ச்சிகளை ப்ரொடியூஸ் பண்ணும். பொறாம உணர்ச்சியில, போட்டி உணர்ச்சியில பொறாம கொண்டு நிறைய தாட் பேட்டர்ன்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணும். ஒன்னும் அவனை இறக்கணும், இல்லாடி தான் மாத்திரம் முன்னேறணும், இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணி. இது ரெண்டுத்துல எது ஈஸின்னு பார்க்கும், புரியுமா? சோ கள்ளம் கபடம் எல்லா விதமான கெட்ட குணங்களுக்கும் மொத்த அதிபதி வந்து நான். இந்த நானுடைய ஊடகங்கள் வந்து மேல தலைமை கண்ட்ரோல் ரூமா இருக்கிறது வந்து, தலைமை செயலகமா இருக்கிறது வந்து புத்தி. அகந்தை ஒர்க் பண்ற இடம் புத்தி, அது ஒர்க் பண்ற விதம் கவனத்துல, புரியுதுங்களா? அந்த கவனம் பூராவுமே வந்து ஃபர்ஸ்ட் கம்பாரிசன் இருக்கும், எடைபடுதல் இருக்கும், அது மூலமா கம்பாரிசன் வரும், எக்ஸாக்டா எல்லாத்தையும் மெஷர் பண்ணும், வார்த்தைகள் எல்லாம் மெஷர் வரும், புரியுதுங்களா? இப்ப வந்து ஒரு பட்டிமன்றத்துல ஒருத்தர் ஜெயிக்கிறார், இன்னொரு கூட்டம் தோத்துடுச்சு அப்படின்றத கூட என்ன அளவிடுறாங்க, இல்ல வார்த்தைகளை அளவிடுறாங்க, அவங்க உணர்ச்சிகளை விளக்கின விதங்களை அளவிடுறாங்க, அதுக்கப்புறம் அது என்னமோ பெரிய இது மாதிரி வருது. அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி ஆயிருக்கீங்க, பூமி பூரா படிப்பு எப்படி இருக்கு, எல்லாம் மார்க்கிங் சிஸ்டம், புரியுதுங்களா? எல்லாம் வந்து நீங்க வந்து எழுத்துக்களாகவும் வார்த்தைகளாகவும் அங்க கொண்டு போய் வாந்தி எடுக்கணும், வாந்தி எடுத்து 100 மார்க் வாங்கணும். அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டாக்டர்ல கூட யாரு அப்படியே அந்த ஜீனை பத்தி தெரிஞ்சவர், உடற்கூரை பத்தி நல்லா தெரிஞ்சவர், ஹியூமன் அனாட்டமி கம்ப்ளீட்டா தெரிஞ்சவர், அவர் கூட என்ன பண்றாரு, அது புஸ்தகம் மாதிரி படிக்கிறார். ஒருத்தன் பேஷண்ட் டேபிள்ல வந்து விழுந்தான்னா, ஆக்சிடென்ட்ல வந்து விழுந்தான்னா, அவனுக்கு அடுத்து பண்ற சர்ஜரி எல்லாம் வந்து அவர் படிச்சதுலேருந்து புத்தி மூலமாக அவர் அணுகுகின்றார். இங்கே சப்ஜெக்ட்னு சொல்லப்படுற அந்த ஆன்ம பொருள் கம்ப்ளீட்டா மிஸ்ஸிங். அதனாலதான் இங்க எல்லாமே வந்து இரக்கமற்ற ஒரு சேவை, கருணையற்ற ஒரு பார்வை, புரியுதுங்களா? பூமி பூரா, ஏன்னா எல்லாத்துக்கு பின்னாடி இன்டலெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அளக்குது. அதனாலதான் மெய்ஞானத்துல ஏன் வந்து மெய்ஞானம்ன்றத வந்து அவங்க வந்து உள்ள போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அடிப்படையான வார்த்தை வந்து மாயா. மாயா யான்னா வந்து சமஸ்கிருத்த வந்து எவள் அப்படின்னு அர்த்தம். யகன்னா எவன், யகன்னா எவன், யானா எவள், புரியுமா? மான்னா வந்து அளவிடுதல். இங்கே ஆழ்ந்த வரத்தத்தில் இருக்கிற அந்த பரம்பொருள் தன்மையானது இருப்பானது வெறும இருப்பா இல்லை, அறிவு மயமா அங்க இருக்கு. அறிவுனா என்ன அறிவு, நம்மள மாதிரி சுட்டறிவு கிடையாது, உருவமும் சொல்ல முடியாது, அருவம் உருவம் அருவம் எல்லாம் அதுக்குள்ள கிடக்கு, உருவம் அருவம் எல்லாம் கிடக்கு, அதை நோக்கி தான் நம்ம போயே ஆகணும். இதுதான் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற சரக்கு, என்ன, இந்த புத்தி தான், அளவிடும் புத்தி தான். ஆனா இந்த அளவிடும் புத்தியே ஏன் இப்படி பழக்கப்பட்டிருக்கு, ஏன் இப்படி அளவிடுது, அந்த அளவிடும் தன்மைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சமே வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும் பொழுது எல்லாமே உறக்கத்துக்கு ஆட்படுது, எல்லாமே நிஜமான இறப்புக்கும் ஆட்படுது, ஆனா திருப்பி பிறப்பு வருது. யாருக்கும் பிறப்பின் ரகசியம் தெரியல, இங்க ஆக்சுவலா பிறக்கிறதே இல்லை, அப்புறமா தான் இறக்கிறது. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல பிறப்பே இல்லை, நம்ம உயிரை நம்ம ஃபீல் பண்ணல, நாம நம்மள உடலா ஃபீல் பண்ணல, நம்மள ஆண்களா ஃபீல் பண்ணல, பெண்களா ஃபீல் பண்ணல, எந்த விதமான ஃபீலிங் கூட இல்லை. ஃபீலிங்கே இல்லாத ஒரு நிலை இருக்குன்னா அது பூரண அறிவினோட நிலையா தானே இருந்தாகணும், இல்லைங்கதான் நான் சொல்றேன். ஐயா, அந்த புத்தி செயல்படும் விதம் வந்து கவனம், கவனமா செயல்படுதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா ஒரு புத்தி மூலமா செயல்படும் போது அந்த செயல்தான் தெரியுது ஒழியா, அந்த கவனம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இஷ்யூ மயமா தன்னை பொருத்திக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு சமயத்துல வந்து ஐயோ மழை பெய்யுதே, மழை பெய்யுதே, மழை வந்து சங்கடம் ஆயிப்போச்சு உங்களுக்கு, புரியுதா? அப்படி ஒரு சங்கட பாவம் வந்து உங்களை கவ்விக்கு சூழ்ந்துகிட்டு இருக்கு அந்த கவனத்தை, புரியுதுங்களா?
அப்பதான் நீங்க கன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஐயோ என்னடா அது மழை பெய்யுது அப்படின்னு சலிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சலிப்பு மூலமா நீங்க எப்படி பார்க்க முடியும் தவனத்தை? நீங்க அவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கணும், எந்த ஒரு இன்ஃபுளுசுக்கும் ஆட்படாமல், சங்கடமோ சலிப்போ அலுப்போ வெறுப்போ வேண்டுதலோ ஏங்குதலோ அப்படின்னு எதுவுமே இல்லாமல் நீங்க இருக்கும்போது, அதுக்குதான் வந்து பிராக்டிஸே எப்படி இருக்கு, வெட்ட வெளியை நோக்கி தான் உள்ள பிராக்டிஸ் ஆக்சுவலா. ஆனா எல்லாமே நம்ம வாழற விதம் எப்படி இருக்கு, ஒரு ஒரு பாவம் போச்சுன்னா திடீர்னு ஒரே இருட்டிக்கிட்டு இருக்கு, நம்ம போறதுக்குள்ள விடிஞ்சிடும் போல் இருக்கே, போய் சேர முடியாது போல் இருக்கே, அதனால வரப்போற நஷ்டங்கள் பாதிப்புகள் பாதகங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட், அடுத்த பாவங்கள்லாம் வெயிட் பண்ணும். புரியுதுங்களா? எப்ப பாரு இப்படி பாவங்களால சூழப்பட்டிருக்கும் போது நீங்க எப்படி கவனத்தை காண முடியும்? அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், வெறும உட்காருங்க, ஃபர்ஸ்ட் உட்கார ஆரம்பிங்க. ஏன்னா இது வந்து தியானம்னு கூட சொல்ல வேண்டாம், எதுவுமே சொல்ல வேண்டாம், வெறும உட்காருங்க. காத்தால ஒரு மணி நேரம் உட்காருங்க, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் உட்காருங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும், நடப்போட நிக்க இருக்கிற எந்த கம்பல்ஷனுக்கும் ஆட்படாத. புரியுதுங்களா? இப்ப ஒரு புத்தியில வந்து இருட்டிக்கிட்டு இருக்கு, நம்ம போறதுக்குள்ள நனைஞ்சிருவோம் போல் இருக்கேன், அப்புறம் எதையும் கொண்டு வர முடியாது போல் இருக்கேன், ஃபங்க்ஷன் நடக்காது போல் இருக்கு அப்படின்னு எல்லா விதமான பீதியும் வருது, பயமும் வருது இல்லையா? அப்படி வர அந்த இதெல்லாம் கூட உங்ககிட்ட ஆரம்பிக்கப்படணும். எங்க இருந்து ஆரம்பிக்கப்படணும்? நீங்க உங்க மைய புள்ளியில நிக்கணும் ஒவ்வொருத்தரும். ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல இந்த சங்கடமும் கிடையாது, இல்லாட்டி வந்து நல்ல வசதியான வாய்ப்புகளும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்க அங்க வெறும் இருப்பு மாத்திரம் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒண்ணுமே இல்லாத இருந்தவன் இங்க இப்படி ஆட்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அந்த இடம் என்ன இடம், அதுல நான் உயிர்த்திருந்தேனே அப்படின்னா இந்த உயிர்ப்பும் இல்ல, அது புரியுமா? அது வேற உயிர்ப்பு. என்ன உயிர்ப்பு? பேருப்பே உன்னுடைய உயிர்ப்பு. இந்த கவனம் எல்லாம் வேண்டாம், லொகேஷனல் கவனமே வேண்டாம். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து சுட்டறிவு கவனம். நீங்க கேட்கறது கூட கேள்வி கூட சுட்டறிவு கவனம். பியூர் கவனம் வந்து பார்க்க முடியாது, கரெக்டா? ஏன்னா அது பேரறிவு, அது ஆழ்ந்த உறக்கம் போல. அந்த நோக்கிய சமாதிக்கு போறதுக்கு, அது நோக்கிய அந்த தன்னை அறிதலை நோக்கி போறதுக்கு தான் வந்து இப்படி உட்காருதுன்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? சொல்லுங்க குருஜி. இப்போ தனிப்பட்ட மனிதனோ ஆணோ பெண்ணோ யாராவது இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், அவங்க ஆன்மீக பாதையில லௌகிக பாதையிலும் ஆன்மீக பாதையிலும் ஒரு மனுஷன் இருக்கிறான், எதையும் விட்டுட்டு போற மாதிரி இல்ல, தனிப்பட்டு போற மாதிரி கிடையாது, அது ரெண்டும் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லைங்களா? ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு மாணவர்கிட்ட பெண்ணர்கிட்ட எப்படி நம்ம ஆன்மீகத்துல சக்சஸ்ஃபுல் ஆகுறது? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்னீங்கல்ல, பிரிக்க கூடாது, லேபிள் போடக்கூடாது. இதான் சொன்னேன் இல்ல, இப்போ பதில் சொன்னேன் இல்ல, இருட்டிக்கிட்டு வருது அப்படின்னு ஒன்னே பீதி ஊற்ற மனிதன் அதை பாக்குறான், அந்த உணர்ச்சி காட்படுறான். புரியுதா? அவனுக்கு நிறைய எதிர்பார்ப்பு, அன்னைக்கு வந்து நிறைய போய் என்னென்னமோ ஃபங்க்ஷன் நடத்தணும், பணம் வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நானுடைய மேன்மையை நோக்கி அவன் அப்படி கால் எடுத்து வைக்கும்போது இயற்கை வந்து அப்படி கருப்பா வந்து ஒரே மேகமூட்டமா இருக்கும் பொழுது எல்லாம் அப்சர்ப்ட் ஆகுது. இங்க எங்க கவனத்தை கவனிக்கிறது? லேபிள் போட்டாச்சு இல்லைங்க. புரியுதுங்களா? இது வந்து எனக்கு இடர், இது எனக்கு இடையூறு. இடையூறு பாவம் வந்து திருப்பி இடையூறு பாவனத்தையும் கவனிக்கலாம். எல்லாத்துக்கு பின்னாடியும் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டே இருக்குங்க. லேபிள் பண்ணி முடிக்க கூடாது, ஜட்ஜ் பண்ணி முடிக்க கூடாது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஆன்மீகவாதி லௌகீகவாதி, இப்படியே கிடையாது, பேரே கூட போட வேண்டாம். வெறுமை வந்து நாம் வந்து எப்பப்பாரு எண்ணமயமா இருக்கும், எண்ணத்துக்கு அடிப்படையில இருந்து நிறைய உணர்ச்சிகள் வந்து அந்த எண்ணங்களை வெளில கொண்டு வந்துகிட்டே இருக்கு. இப்படி எண்ணங்கள் பொங்கி பொங்கி வந்துகிட்டு இருக்கேன். ஓ, ஒரு மொபைல் போனை எடுத்தா எல்லாம் அப்டேட் ஆகி லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. லேட்டஸ்டா நேத்திக்கு வரைக்கும் போன செகண்ட் வரைக்கும் யூடியூப்ல என்னென்ன வீடியோஸ் போட்டாங்களோ அத்தனை வீடியோஸும் அங்க அவைலபிள். நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் கூகுள் பதில் சொல்லுது. புரியுதுங்களா? அந்த வீடியோ வீடுவோ எடுத்து போடுது. அதை ஏற்கனவே அணுகினவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா உணர்ச்சிகளுக்கும் வடிகால் இருக்க மாதிரி அங்க தத்ரூபமா ஒரு கம்ப்யூட்டர் இயக்கமே காமிச்சுக்கிட்டு இருக்கு. அத போல இங்க வந்து நாம்ன்றது
அப்படியே பதிவுகள், ரெடிமேட் கம்ப்யூட்டர். நீங்க அதுல கட்டம் கட்டினீங்கன்னா, நான் ஆன்மீகம் பழக போகிறேன் அப்படின்னு லேபிள் போட்டீங்கன்னாலே அகந்தை என்ன பண்ணும், கவனத்தை கோட்டை விட்டுரும். உண்மையான ஆன்மீகவாதி ஆன்மீகம் பண்றவனே தெரியாது அவனுக்கு, தெரியுதுங்களா? பகவான் ரமண மகரிஷியை போய் ஒருத்தர் தேடின்னு வந்தாரு. அவர் பெரிய மகரிஷி ஞானி அப்படின்னு தேடிட்டு வர்றாரு. அஞ்சு தடவை மலைக்கு போயிட்டு வர்றாரு. கீழே இருக்கிற ஒரு கீரை விற்கிற பாட்டி சொல்றா, மேலதான் இருக்காரு போய் பாரு. மேல போனா அவர் பெருக்கிட்டு இருக்காரு, கோவணம் கட்டிட்டு பெருக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஆல்ரெடி ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா, ஒரு மகரிஷி ஒரு ஞானின்னா தாடி எல்லாம் விட்டுக்கிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் காவி எல்லாம் போட்டுக்கிட்டு பட்டை பட்டையா ஏதோ போட்டு பட்டை கொட்டை எல்லாத்தையும் தொங்க விட்டுக்கிட்டு ஜடாமுடியோடு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும். அவரோட ஐடியா போல் இருக்கு, அவரோட ஐடியாவே அவரை கெடுக்குது. அஞ்சு தடவை போயிட்டு வந்து அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, யாருக்கிட்ட? பகவான் கிட்ட. இங்க நீங்க தான் மகரிஷியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படிலாம் யாரும் இல்லை அப்படின்ட்டாரு. திருப்பி போறாரு. ஞானின்னு சொல்றாங்களே உங்களை, உங்க இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்றாரு. அப்படிலாம் யாரும் கிடையாது. இப்படி இப்படி அவர் சொல்லி சொல்லி அனுப்புறாரு. அப்புறம் அந்த பாட்டியே கூட வருது, வந்து திட்டவே திட்டது. ஏன்னா உரிமை, சின்ன சின்ன பையனா இருந்த ரமணனா இது பண்ணது. இது அது வந்து கட்டையில போறவனே, உன்னதுக்கு தானே அனுப்பிச்சேன், சொல்ல வேண்டிதானே, நான் தானே ரமணன் சொல்ல வேண்டிதானே, அவங்க எனக்கு அது கூட இல்லையே பாட்டின்றாரு. உண்மையா சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு நான் இல்லையே. கம்ப்யூட்டர் கம்பெனில ஒர்க் போட்டவங்களும் பேட்ச் போட்டு இருப்பாங்க, பேரையும் இதையும் போட்டு டெசிக்னேஷனையும் போட்டு அதை போட்டு தோரணம் கட்டி தொங்க விட்டுக்கிட்டு போனோம். ப்ராடக்ட் மாதிரி ஆக்கியிருக்கோம் நம்மள, இல்லையா? என்ன நான் வந்து ஸ்பெஷலைசேஷனுக்குலாம் ஆசைப்படுது. அதை பார்த்தாவது மரியாதை கொடுப்பானா? உருவத்தை பார்த்து தான் மரியாதை கொடுக்க மாட்டேன்றான். இதை பார்த்தாவது மரியாதை கொடுப்பான? இங்க இருந்தாவது எதிர்பார்க்குது நான், கரெக்டா? அதனாலதான் இந்த முக்கியமா நம்ம உணர்றதுக்கு மாத்திரம் இங்க வந்து பாத்தி கட்டி தனியா எந்த கிளாஸஸும் கிடையாது, எந்த கோர்சஸும் கிடையாது. தனி மனிதன் தன்னுடைய சிரத்தையிலையும் தன்னுடைய பணிவிலையும் தானே யாருன்றது வந்து எசென்சியல் நாட்டம், ஃபண்டமெண்டல் இது. அங்கேதான் வேறுபடுறோம், மிருகத்திலேருந்து நாம வேறுபடுறதே எங்க, இது என்ன அது என்ன, அதுவும் உயிர் இதுவும் உயிர். நம்ம வீட்டில் நம்ம வளர்க்குற நாய்க்கு நாயும் உயிர் நானும் உயிர், அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இதுகிட்ட புத்தி இருக்கு, இந்த புத்தி எங்கேருந்து வருது? அதனாலதான் இங்க வந்து எந்த ஒரு இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் சொல்லுவாங்க, இஃப் ஒன்லி ஹி கம்ஸ் ஐ வில் ஷோ ஹிம் திஸ் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி, இஃப் ஒன்லி, அதாவது இது நடந்தால் இப்படி இருந்தால் அப்படின்ற மாதிரி சட்டதிட்டங்கள் எதுவுமே கிடையாது. நீங்க வந்து அதுவும் வந்து இது வந்து எங்க ஞானத்திலேயே கொண்டு போய் சேர்க்குது, அப்சல்யூட் ஃப்ரீடம். ஏன்னா நீங்க தேடுகின்ற பொருள் எப்பேற்பட்ட பொருள், அதுதான் சர்வமும். கடைசியில் எப்படி போய் உணர்றோங்க நம்ம, உங்களுடைய இந்த வடிவத்துல சந்திரசேகரன்ற அந்த நேமே போயிடும். மனித இனத்தோட நீங்க கலந்து கிடப்பீங்க இப்போ, அது வந்து அந்த லவ்வே ரேடியேட் ஆகும். ஏன்னா அது ஒரு எனர்ஜி தான் இருக்கீங்க, அந்த லவ்ல தான் இந்த பிரபஞ்சமே நடக்குது. இதுதான் மாணிக்க வாசகர் என்ன பண்றார், பெருங்கருணை பேராரே ஆற்றின்ப வெள்ளமே, பெரும் கருணை பேராருன்றாரு. என்ன இவரும் சொல்றாரு, யாரு? வள்ளலாரும், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு அருள் பெரும் ஜோதின்னு. என்ன அருள்னா என்ன அர்த்தங்க? இது கம்ப்ளீட் பிரபஞ்சம் பூரா அந்த பொருள் வியாபிச்சிருக்கு, அதுதான் இருக்கு, ஆகாசம் கூட இல்லை உணர்ந்தவங்களுக்கு. சோ அருள்மயமா அது, அருள் பெருள் பெரும் ஜோதி, உணர்வு ஜோதி. அது என்ன உணர்வு? என்ன இரு நெருப்பு ஜோதி இல்லை, புரியுதுங்களா? விளக்குல வர ஃபிளேம் கிடையாது, அந்த ஜோதி கிடையாது. அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை. என்ன முழு கருணை மயமாவே அது இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒரு அமீபா ஆசைப்பட்டதுன்னா அமீபாவா பார்த்துது, புரியுதா? அந்த மெசேஜா அங்க இருக்கு, டக்குன்னு அமீபாவா மாறுது. ஒரு மனிதன் வந்து அப்படியே ஆசைப்படுறானா, அது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு ஆசைப்படுறா, உடனே என்னெல்லாம் விடுமோ அத்தனையும் கண்ணை வச்சுக்கிட்டு பாரு, காதை வச்சுக்கிட்டு கேட்கணுமா பாடணுமா பண்ணு, நாக்கை வச்சு ருசிக்கணுமா, டக்கு டக்கு டக்குன்னு எல்லா புலன்கள்லாம் சர்வ் பண்ணப்படுறது, எல்லாம் வந்துடுது. ஒரு பெரிய சுப்ரீம் சாம்ராட் இருந்தா எப்படி இருக்கும்? அதுகிட்ட நம்ம கேட்க வேண்டியது வந்து நீயா நான் மாறணும்,
அதுதான் பக்குவத்தினோட உச்சி, புரியுதுங்களா? அதனால ஆன்மீகத்துக்கு மட்டும் லேபிளே கொடுக்காமல் எந்த எந்த ஜட் ஏன்னா லேபிள்லாம் வந்து இட் இஸ் ரெப்ரசன்டிங் ஜட்ஜ்மெண்ட், நீங்க உள்ள போட்டிருக்கிற கன்க்ளூஷன் அது மூலமா தெரியுது. கன்க்ளூட் எல்லாம் இங்க பண்ணவே முடியாது, அது வார்த்தையற்றது. அதனால வந்து எண்ணங்களுக்கு அகப்படாது. எண்ணங்களுக்கு அகப்படாதுன்றது ஏதோ ஒரு சட்டத்திட்டம் இல்லை, நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம். உணர்ந்தவங்கன்றவங்க யாருங்க? அவங்க என்ன ஆயிடுது? எண்ணங்கள்லாம் போயிடுது, உணர்ச்சி போயிடுது, தனி பாவம் போயிடுது. எப்போ அந்த பொருள் பொருள் மயமாக பொருளே அவர்களாக, இவர்களே அந்த பொருளாக, அதிலேயே தோய்ந்து நீந்தி கொண்டே இருப்பார்கள் சதா. ஏன்னா அது மனத்தை கடந்ததுனால பிறப்பிறப்பை கடந்தது, தோற்றத்தை கடந்தது. அங்க காலம் கிடையாது, தேசம் கிடையாது, சூரியன் கிடையாது, பூமி கிடையாது, கோள்கள் கிடையாது, எதுவும் கிடையாது, பனி கிடையாது, வெப்பம் கிடையாது, எதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து மனத்தினால உற்பத்தி பண்ணப்பட்டது. இது மன உலகம், இது பூரா மன உலகம். நாம் எல்லோரும் நம்மையே கற்பனையால் உருவாக்கி அந்த கற்பனைக்குள்ள நிறைய உலகத்தையும் சுற்றங்களையும் கற்பனைகளா மாத்தி வந்துகிட்டு இருக்கோம். ஐயா, இங்க ஒரு கேள்வி ஐயா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தியே தொடக்கூடாது, புத்தி தொடாம எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் போடாம ஒரு செயல் நடந்ததுன்னா அப்படியே முழுமையா அப்படியே ஏத்துக்கிறது இல்ல, இது எதுவுமே இல்ல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கமா இருக்கணும், அதோடைய வெட்டவெளி அதோடைய மௌனத்துல அப்படியே இருக்கணும்ன்றீங்க சாமி. இப்ப வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் சாமி. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு ஞானி, ஞானி ஒன் ஞானி டூ. இப்ப இந்த ஞானி ஒன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல தனியா இருக்கிறார் சாமி, எதுவுமே பண்ணல, அவருக்கு சாப்பிடுறாரு போறாரு மத்தபடியே செய்யறாரு, மறுபடியும் உக்காந்துறாரு சாமி. மறுபடியும் இன்னொரு ஞானி டூ, இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஏதோ ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு சாமி, ஓகேங்களா? இப்போ வந்து ரெண்டு பேருமே ஞான நிலையில இருக்கிறாங்க சாமி, ரெண்டு பேருமே புத்தியை தொடல. ஒரு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்க சாமி, நீங்க சொன்ன எக்ஸாம்பிள், இப்போ வந்து மழை வரப்போகுது. இப்போ இந்த ஞானி இவர் வீட்டில் உட்காந்துருக்காரு, எதுவுமே பண்ணல, இங்கேயே உட்காந்துருக்காரு. இவரு இங்கேருந்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகணும் சாமி. நான் எந்த ஜட்ஜ்மெண்ட், அதாவது இந்த இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே போடாம இது மழை வருதுன்னு தெரியாம எதுவுமே எடுக்காம அவருடைய இன்டலெக்ட யூஸ் பண்ணாம போனா, அப்ப இவர் எப்படி சாமி அந்த இதை கடந்து போவாரு? இப்போ நான் என் புத்தியே யூஸ் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க சாமி, அந்த இடத்துல வந்து எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க? அது ஆக்சுவலா இந்த ஞானி எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு, இந்த ஞானி எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்றதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க சாமி. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஞானி ஞானின்னா வந்து அந்த உடல் அளவா வந்து ரெண்டு பேரையும் குறிப்பிட்டீங்க. ஒருத்தர் வந்து எங்கேயோ வந்து ஒரு குகையில உட்காந்துருக்கிறவர், ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் கம்பெனி அப்படின்ற அந்த நிலையில சொல்றீங்க. ஞானம் தான் ஞானியை தவிர ஞானின்னு ஒரு ஆள் கூட அவர் இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் ரமண மகரிஷி கூட என்ன சொல்றாரு, இந்த மாதிரி யாரும் இல்லையப்பா, நீ யாரோ ஞானின்னு உன் புத்தியில என்னமோ கன்க்ளூட் பண்ணிட்டு என்ன வந்து எதிர்பார்க்கற, அந்த மாதிரி நான் ஒத்தனும் இல்லை, எந்த மாதிரி இல்லை. என்ன பியூட்டி ஞானம்ன்றது, என்ன யாராகவும் இல்லை எதுவாகவும் இல்லை. அப்ப நீங்க எல்லாமாக இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? எலக்ட்ரிசிட்டி ராவா இருக்கும் பொழுது அது நீங்க ஒரு பேட்டரிக்குள்ள அடக்கலாம், ஒரு கம்ப்ரஸரா மாத்தலாம், ஒரு டிரான்ஸ்பார்மரா மாத்தப்பட்ட கேஸ்ல இருந்தப்ப அந்த பொட்டா டப்பையை திறந்த பிறகுதானப்பா அந்த பொருள் கிடைக்கும். நான் என் முடிவை எடுத்த பிறகுதானப்பா நான் டிராவல் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க. பட் நீங்களே எப்படி இருக்கீங்க, ஆபீஸ் போனோம், ஆபீஸ் போகணுன்றது ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும் உங்க ஆபீஸ். நீ கிளம்பின பிறகு எப்படி ஒவ்வொரு கிலோமீட்டரா ஒவ்வொரு மில்லிமீட்டரா போயிட்டு இருக்கீங்கன்றதுக்கு ஒரு இதுவே கிடையாது, புரியுதுங்களா? போயிட்டே இருக்கீங்கல்ல, யூ ஆர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் யுவர் ஆபீஸ். அந்த மாதிரி அது நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குல்ல, நிகழ்வுக்குள்ள நீங்க மூழ்கிடுறீங்கல்ல, அப்ப கூட நீங்க மூழ்குதெல்லாம் என்ன பண்றீங்க, கோட்டை விடாம ஓயாம எண்ணங்களை வச்சுக்கிட்டே இருக்கீங்க உள்ள. நம்ம எல்லாம் என்ன பண்றோம், பஸ்ல போயிட்டு இருந்தா கூட ஒரே எண்ண சூழல்ல போய்கிட்டு இருக்கலாமான்னு பார்ப்போம். கேமரா இருக்கு, என்ன என்ன சூழல்கள்ல திங்கிங்ல திங்கிங் கிவ்ஸ் சம் கம்ஃபர்ட். அந்த நானுக்கு வந்து ஒரு கதகதப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கு, யோசிச்சுக்கிட்டே இருந்தா குடும்பத்தை பத்தி அப்படியே சைக்கிள்ல வந்துகிட்டே இருக்கும் எண்ணங்கள், புரியுதுங்களா? குடும்பத்தை பத்தி கொஞ்ச நேரம் யோசனை, அப்புறம் ஆபீஸை பத்தி கொஞ்ச நேரம் யோசனை, அப்புறம் பப்ளிக் லைஃப் சோசியல் லைஃப பத்தி, ஃப்ரெண்ட்ஸ் சூழலை பத்தி கொஞ்ச நேரம் யோசனை, அப்புறம் அதுக்குள்ள நான் வந்து மேல இருக்கா கீழே இருக்கா நடுவுல இருக்கா எப்படி இருக்கு, என்ன எப்படி இருக்கு, என்னால் எப்படி இருக்கு அப்படின்ட்டு எல்லா டிகிரிலையும் எல்லா யோசனைகளை இழுத்து இழுத்து அட்ராக்ட் பண்ணி எப்படி வந்து பூமியினுடைய காந்த துருவங்கள், காந்த ஈர்ப்பை கொண்ட அந்த துருவங்கள் ரெண்டும் ஒன்னுத்த ஒன்னுத்தையும் இருக்குதோ அதை போல நம்ம வந்து தாட்ஸை இழுத்துக்கிட்டே இருக்கு. எது